ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மட்டுமாய் கர்த்தர் நம்மை காத்து கொண்டார், இனிமேலும் காத்து நடத்த அவர் வல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 22:12. படிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இதாண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதான வார்த்தை. ஆமென். அதுக்குள்ள 11 பார்த்தீங்க, 11 பார்த்தீங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமா ஆமா ஆமா. அநியாயம் செய்றவன் அநியாயம் செய்யறான். எவ்வளவு எச்சரிப்பு கிடைச்சோ அவன் இன்னும் அநியாயம் செய்துட்டு இருக்கான்னா அவன் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்யறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தமாகணும். அல்லேலூயா. ஆகவே அவன் எச்சரிப்பு பெற்றும் எப்படி எப்படி நடக்கிறானோ அது நடந்துக்கிட்டேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 22:7 பிடிங்க. வெளிப்படுத்தல் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். ஆமா, சீக்கிரமா வரேன். இதோ திரும்பி சொல்றார், இதோ சீக்கிரமா வரேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளணும். ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்றவன் பாக்கியவான். ஆகவே ஆண்டவர் சீக்கிரமா வராரு, அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளுவர்களாக இருக்க வேண்டும். அவன் பாக்கியம். அதாவது 1 சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கணுமா? ஆமென். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் என்ன பண்ணணுமா? தியானம் பண்ணணுமா? இன்றைக்கி ஏன் தூக்கம் வந்துடுது? உனக்கு ஒரு பிரியம் இல்லை, அப்படி பைபிள் திறந்தவொடனே தூக்கம் வந்துடுது. ஆ, ஏன் அதில் பிரியம் இல்லை உனக்கு? ஒரு பிரியமாக இருந்ததுன்னா உனக்கு தூக்கமே வராது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய காரியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் ஆண்டவர் இதில் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு என்னது, ஒரு களஞ்சியம் தோண்ட தோண்ட நிறைய பொருள், புதை பொருட்கள். ஆமாம், கர்த்தருடைய வார்த்தை உனக்கு என்ன பண்ணும்? வரும். இருதயத்தை ரொம்ப திருப்தியாக்கும், சந்தோஷப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய வேதத்தை நல்லா படிக்கணும், நல்லா தியானிக்கணும். ஆமென். ஆமாம், அது அவன்தான் பாக்கியவான் அப்படின்னு சீக்கிரமாக வரார். வசனத்தின்படி நடக்கணும். அடுத்தது வெளிப்படுத்தல் 3:11. வெளிப்படுத்தல் 3:11. ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆமா, சீக்கிரமா வர. உனக்கு ஒரு கிரீடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ எப்ப ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையா இருந்து கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறையோ, ஒரு கிரீடம் கர்த்தர் உனக்கு ரெடி பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நமக்கு அந்த கிரீடம் பரலோகத்துக்கு போன கொடுப்பார். ஆகவே சீக்கிரமாக ஒருகரும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாத படிக்கு என்ன பண்ணு? உனக்குள்ளதை பற்றிக்கொள், உனக்குள்ளதை பிடிச்சிக்கோ. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உனக்குள்ளதை பற்றி கொண்டு அப்படின்னு சொல்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் படிங்க. அதாவது வெளிப்படுத்தல் 16:15. வெளிப்படுத்தல் 16:15.
படிங்க. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். திருடனை போல வர்றேன்றார். அல்லேலூயா. இதோ திருடனை போல வருகிறேன், இதுவும் இயேசு கிறிஸ்து தான் சொல்றார். அப்போ என்ன பண்ணும், உன் வஸ்திரத்தை, அவர் வஸ்திரம் கொடுத்துருக்கிறாரு, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, இப்படி பல வஸ்திரங்களை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆகவே அவர் வரும்பொழுது வஸ்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்றார். ஏன்னா திருடன் அந்த வஸ்திரத்தை திருடி போயிடுவான். திருடன் யார் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். திருடன் யார், சாத்தான், பிசாசு. அவன் தேவன் கொடுத்த வஸ்திரத்தை திருடி போயிடுவான். ஆகவே தேவன் கொடுத்த வஸ்திரத்தை என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஆமென். அது ஒரு விழிப்பா இருங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. தேவன் உங்களுக்கு கிருபை வரங்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கிறார். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறவர். ஆமென். ஆமா, உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அதை பத்திரமா வச்சுக்கோங்க. அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் காத்து கொள்ளுங்க. அவன் பாக்கியவான். இப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது வந்தாருங்க. அவர் முதலாவது வரும்போது ரட்சகராக வந்தார், மனிதனை மீட்க, மனிதனை ரட்சிக்க அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். கல்வாரி சிலுவையில் அவர் பாவமில்லாத பரிசுத்தராய் வாழ்ந்தார், இருந்தார். ஆமென். அவரை என்ன பண்ணாங்க, இந்த மக்கள் பிடித்து கல்வாரி சிலுவையில் என்ன பண்ணாங்க, ஆமாம், ஆணி அடித்து அவரை துன்புறுத்தி அவரை கொன்றார்கள்னு சொல்ல முடியாது. அவளை வேதனைப்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார், நமக்காக மரித்தார். அவர் பாவமில்லாத பரிசுத்தர், நமக்காக மரித்தார். ஆமென். அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 14:3 ஆண்டவர் என்ன சொல்கிறார் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14:3 படிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போவேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் திரும்பி வருவேன். நான் திரும்பி வந்து என்ன பண்ணுவேன், நான் மறுபடியும் எப்படி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண, நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகராக வந்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு அவர் ஏறிப்போனார். இதானே உண்மை, தெரியுமா? இது பைபிளில் இருக்கா? இது பைபிளில் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் இதோ திரும்பி சீக்கிரமாக வர்றேன்றார். இந்த வருகையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரெண்டாம் வருகை ரெண்டு விதமாக கூறப்படுகிறது. ஆமென். ரெண்டு விதமாக கூறப்படுகிறது, நம்பப்படுகிறது. ரெண்டு விதமாக நம்பப்படுகிறது. ஒன்று இரகசிய வருகை, அடுத்தது பகிரங்க வருகை. இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். நான் அந்த ஜபத்தில் நான் சொல்லும் பொழுது சாலமோன் ஆலயத்தை கட்டினார் சொன்னேன். சாலமோன் ஆலயத்தை கட்டினார், அது இடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு யார் ஆலயத்தை கட்டினது, செருபாபேல் ஆலயத்தை கட்டினார், அது இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் யார், ஏரோது ஆலயத்தை கட்டினார், ஏரோது ராஜா,
அந்த ஆலயத்தை கட்டினதில் அந்த அந்த ஆலயத்தில் தான் இயேசு கிறிஸ்து இருந்து ஊழியெல்லாம் செய்தார், பிரசங்கம் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஆகவே அந்த ஆலயமும் என்ன பண்ணுச்சு, இடிக்கப்பட்டது. போச்சா, இதெல்லாம் எருசலேமில் புரியுதா? இப்போ அடுத்த ஆலயம் ஒன்று கட்ட இருக்கிறது, கட்டப்பட போகிறது. எருசலேமை பற்றி ஒரு செய்தி வந்தால் கவனமாக பாருங்கள். எருசலேமை பற்றி ஒரு செய்தி வந்தால் என்ன பண்ணுங்க, கவனமாக பாருங்கள். அடுத்த ஒரு ஆலயம் கட்டப்பட இருக்கிறது, அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆலயம் அந்தி கிறிஸ்து கட்ட போகிறான். யார் கட்ட போகிறது? அந்தி கிறிஸ்து கட்ட போகிறான். அந்தி கிறிஸ்து கட்டி அதில் தான் வந்து இருந்து எல்லா மக்களையும் தன்னை வணங்க சொல்லுவான், வணங்காதவங்களை உபத்திரப்படுத்துவான். அதுக்கு முன்னாடி ஆண்டோடைய ரகசிய வருகை இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? இப்போ அடுத்து அடுத்து நடக்க வேண்டிய நிகழ்வு அதுதான். என்ன நிகழ்வு? மூணு ஆலயம் கட்டி என்ன பண்ணிச்சு? சாலமோன் ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு, சிறுபாபையில் ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு, ஏரோது ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு. அடுத்து யார் கட்ட போகிறது? யார் கட்ட போகிறது சொல்லுங்களேன். நான் தான் சொன்னேன்ல, யார் கட்ட போகிறது? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து ஆலயத்தை கட்ட போகிறான். அதில் வந்து என்ன பண்ண போகிறான்? கர்த்தர் போ தேவன் போல இருந்து என்னை வணங்குங்கள்னு அவன் சொல்ல போகிறான். ஓகே, அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்து. எருசலேம் பற்றி ஒரு செய்தி வந்தால் கொஞ்சம் கவனமாக என்ன பண்ணுங்க, கேளுங்க. ஆலயத்தை பற்றி தான் இருக்கும், ஆலயத்தை பற்றி தான் அந்த செய்தி, ஆலயம் கட்டுறதுக்கான ஏற்பாடு. ஆனால் அந்த ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா, சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஒன்று தெசலோனிக்கேர் 4:15 படிங்க. ஒன்று தெசலோனிக்கேர் 4:15 படிங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும், 16 போடுங்க, ஆரவாரத்தோடும், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே எப்படி வருவாராம்? ஆரவாரம், பெரிய ஆரவாரம், ஆரவாரத்தோடும், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், அப்புறம் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அதாவது இந்த வானத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வானம், மூன்று வானங்கள் இருக்கிறது. ஆமென். மூன்று வானங்கள் இருக்கிறது. முதலாவது நாம் பார்க்கிறதான இந்த ஆகாயத்து பறவைகள் பறக்கிற, நாம் பார்க்கிறதான வானம். அடுத்தது சுடர்கள் இருக்கிற வானம். அடுத்தது ஆண்டவர் இருக்கிற, சிங்காசனம் இருக்கிற வானம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர், இந்த வசனத்தை திரும்பி போடுங்க, ஆண்டவர் அந்த வானத்திலிருந்து என்ன பண்ணுவாராம்? இறங்கி வருவார். எங்கேருந்து? சிங்காசனத்திலிருந்து என்ன பண்ணுவார்? இறங்கி வருவார். எங்கே வருவார்? அடுத்த வானத்துக்கு வருவார், மத்திய ஆகாயத்துக்கு வருவார். அல்லேலூயா. அப்படி வரும்போது என்ன நடக்குமா? கிறிஸ்துக்குள் மறைத்தவர்கள், இயேசுவை நம்பி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, ஞானத்தானம் பெற்று, அபிஷேகம் பெற்று, ஆண்டோருக்கு ஊழியம் செய்து, ஆண்டோருக்காக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகள் திடீர்னு மறைச்சிட்டாங்க. எப்படியாவது மரணம் வந்துடும் இல்லையா? யாருக்கு எப்படி வரணும், மரணம் வரணும்னு நமக்கு தெரியாது. அப்படி ஒரு மரணம் வந்து அவங்க அந்த விசுவாசத்தோடு வாழ்ந்து அவங்க அப்படி மறைச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இல்லை? அதாவது அந்த குடும்பத்துக்கு கொஞ்சம் வேதனையான கத்தை அந்த கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் பிரச்சனை இல்லைன்னா, அவங்க ஆண்டவர் வரும்போது முதலாவது எழுந்திருவாங்க. ஆமேன். என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பின்பு உயிரோடு இருக்கு. அப்போ நம்ம உயிரோடு இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை டக்குன்னு மறுரூபம் அடைந்து பாருங்க, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
ஆகவே இது மத்தியாகாயத்தில் நடக்க போகிற ஒரு நிகழ்வு. இதை எப்படி நம்ம உங்களுக்கு விளக்கி, ஒரு சிம்பிளாக நான் விளக்கி சொல்லணும்னா, ஒரு மேக்னெட் வச்சுக்கோங்க. மேக்னெட் பார்த்துருக்கீங்களா? மேக்னெட், மேக்னெட்னா என்னது? காந்தம். ஒரு காந்தம் இங்கே நிறைய மண், கருப்பு மண், கருப்பு மண் பார்த்துருக்கீங்களா? கருப்பு மண், அதுக்குள்ளே இரும்பு, அதுக்கு இரும்பு தோல் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருக்குதுங்க இங்கே. அப்போ அந்த காந்தத்தை கொண்டாந்து இங்கே வைக்கிறேன். அதாவது காந்தத்துடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி இங்கே காந்தத்தை வைக்கும்போது என்ன ஆகுது? இரும்பு பறந்து பறந்து வருது. அப்படிதானுங்க, இரும்பு பறந்து பறந்து வருது. இரும்பு இல்லாத, இரும்பு மாதிரி வேஷம் போட்ட மண்ணெல்லாம் அங்கே இருக்கு. இதான் நடக்க போகுது ஆண்டவருடைய வருகையில், இதான் நடக்க போகுது. புரியுதுங்களா? ஆண்டவருடைய, அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த பரம மேக்னெட் போல ஆண்டவர் அங்கே வரும்பொழுது டக்கு டக்குன்னு போயிடுவாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உயிரோடு இருக்கணும், நாம என்ன பண்ணுவோம்? போயிடுவோம். இது மத்திய ஆகாயத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்கும்? கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க. இங்கே கைவிடப்பட்டவங்க இருப்பாங்க. இந்த கைவிடப்பட்டவங்க அப்போ தான் நம்ம சொன்னதெல்லாம், இப்போல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது, காதில் ஏறாது, மண்டையில் ஏறாது. அதெல்லாம் என்ன நடக்க போகுதான்னு வாங்க. இதெல்லாம் நூற்றுக்கு நூறு நடக்க போகுது. அல்லேலூயா, ஆமென். அப்போ கைவிடப்படுவாங்க. அப்போ நினைப்பாங்க, ஐயோ எங்கள் வீட்டில் அவங்க அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னாங்க. அவங்களாம் போயிடுவாங்க. அவங்களாம் என்னாச்சு? ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தவங்களாம் போயாச்சு. அல்லேலூயா. அப்போ தான் அந்திகிறிஸ்து வருவான். அப்போ தான் அந்திகிறிஸ்து வந்து என்ன பண்ணுவான்? எல்லாம் ஆட்சி செய்வான். இவங்களெல்லாம் பிடிச்சிக்குவான். இவங்களெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணுவான்? என்ன வணங்க சொல்வான். 666 முத்திரை போடுவான் இல்லையா? நெத்திலேயோ கையிலேயோ அதெல்லாம் போட்டாகணும், எல்லோரும் போட்டாகணும்னுவான். அது போட்டாலாம் அவங்க ஆள், அவங்க ஆளெல்லாம் ஆண்டவர்கிட்ட போக முடியாது. எங்கே போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். ஒரு சிலர், இது எங்களுக்கு அப்போ தெரியும், எங்கள் அன்னைக்கு பாஸ்டர் சொன்னார், அதனால நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், போட மாட்டோம். அப்போ உபத்திரவம், அப்போ உபத்திரவம். சாதாரணமாக நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமான உபத்திரவம், பயங்கரமாக கஷ்டப்படுத்துவான், பயங்கரமாக. இது பூமியில் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தில் வந்து உட்காந்து என்ன பண்ணும்? அந்த அவன் கட்டின ஆலயத்தில் அவன் வந்து உட்காந்து என்ன பண்ணும்? எல்லாரும் என்ன என்ன பண்ணும்? வணங்கணும் அப்படின்னு சொல்லி. இவன் 7 இங்கே நடக்கும். இது எவ்வளோ பீரியடு? 7. இந்த பீரியடில் அங்கே என்ன நடக்கும்? மத்திய ஆகாயத்தில் வந்தார்ல ஆண்டவர், மத்திய ஆகாயத்தில் வந்தார்ல, அங்கேருந்து என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவார். ஆமென். அவர் வீட்டுக்கு, ஏன்னா அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடம் இல்லை, அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற இடத்துக்கு அந்த பரிசுத்தவான்லாம் கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கே கூட்டிகிட்டு போய் அவர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பார். ஆண்டவருக்காக செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரிவார்ட். பலனோட வரேன்னு சொன்னார்ல, நான் அளிக்கும் பலன், அப்படி தானே படிச்சிங்க? நான் அளிக்கும் பலன், அவங்களுக்கெல்லாம் ரிவார்ட் பண்ணுவார். நீ கர்த்தருக்காக ஒரு டிராக்ட் கொடுத்தா கூட அதுக்கு பலன் இருக்கு. ஆமென். நீ கர்த்தருக்காக என்னென்ன செய்தாயோ அதுக்கெல்லாம் பலன் கொடுப்பார். God will reward you. தேவன் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. அதனால நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தருக்காக செய்கிறீங்க. நீங்கள் செய்யுங்க, அதுக்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு ஃபேனை இங்கே ரிப்பேர் பண்ணுற ஒரு தம்பி என்ன சொல்கிறாரு? எனக்கு ஒரு காசு வேணாம் பாஸ்டர். நம்ம இல்லைப்பா, ஃபேன் 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 வந்து நீ ரிப்பேர் பண்ணு, வேறு ஆள் வந்தால் காசு கொடுக்கணுமே அப்படின்னு நான் உடனே காசு கொடுத்தா அவர் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணிட்டார். அவர் ஒய்ஃப் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? பாஸ்டர், என்னால் காசு தான் கொடுக்க முடியாது, நான் என்ன பண்ணுறேன்? எங்களால் முடிஞ்ச உதவிகளை என்ன பண்ணுறேன்? செய்கிறேன். தயவுசெய்து காசு வேணாம் பாஸ்டர். நாங்கள் அப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இல்லையிலோயா? ஆமாம், இப்படிலாம் மக்கள் இருக்கிறாங்க. காசு பணம் எங்களால் கொடுக்க முடியல, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம்? நாங்கள் வேலை செய்ய, அதில் கர்த்தருடைய கணக்கில் இருக்குது. ஆமென். நீ கர்த்தருக்காக என்ன என்ன செய்தாயோ அதிலெல்லாம் என்ன இருக்குது? கர்த்தருடைய கணக்கில் இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர்
அதுக்கு ரிவார்ட் கொடுப்பார், அதுக்கு ரிவார்ட் கொடுப்பார். ஆமென். இது இங்கே நடக்கும்போது 7 வருஷம் அங்கே இருப்பாங்க, புரியுதுங்களா? 7 வருஷம் கீழே இருக்கிறவங்களாம் உபத்திரப்படுவாங்க. அதில் சிலர் ஐயோ நான் இப்போ நம்புறேன்றாங்க, உபத்திரப்படுவாங்க. போட்டுக்க மாட்டேன் இந்த 666 போட்டுக்க மாட்டேன் அப்படின்றவங்களாம் பயங்கர உபத்திரப, இரத்த சாட்சியாக மறிக்க வேண்டியிருக்கும். இரத்த சாட்சியாக என்ன பண்ணியிருக்கோம், அதாவது டக்குன்னு கொள்ள மாட்டான், அதான பிரச்சனை. டக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டானா என்ன பிரச்சனை இல்லை, டப்புன்னு என்ன பண்ணுவோம், உயிர் போயிடும். ஆனால் அணுவணுவை கொள்வோம், பயங்கரமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் போகக்கூடாதுங்க, அதுக்கு நீங்கள் போகக்கூடாது. இப்போவே ஆயத்தமாக இருந்தீங்கன்னா அவர் வரும்போது என்ன பண்ணுவீங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, சந்தோஷமாக அவரோட கூட நீங்கள் போயிடுவீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ என்ன நடக்கும், ஆஃப்டர் 7 இயர்ஸ், 7 வருஷத்துக்கு பிறகு முதல்ல எப்படி வருவார், தூதரோடு வருவார், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வருவார். இப்போது பரிசுத்தவான்களோடு வருவார், 1000 1000 பரிசுத்தவான்களோடு அவர் வரப்போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களோடும் தூதர்களோடும் அவர் வருவார். ஆமேன். பூமியின் கோத்திரத்தர் எல்லாம் பார்ப்பாங்க. இப்போ அவர் வர்றது ரட்சகராக கிடையாது, எப்படி வருவார், நியாயாதிபதியாக வருவார், பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் வருகிறார், ஆமென், இதோ பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், நியாயாதிபதியாய் வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வருகிறார், பரிசுத்தவான்களோடு வர்றார். அல்லேலூயா. வந்து என்ன பண்ணுறாரு, நியாயம் தீர்க்க போகிறார். முதல்ல எங்கே நியாய தீர்ப்பு தெரியுமா, கர்த்தருடைய வீட்டில் நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கும், கர்த்தருடைய பிள்ளைகள் அவ்வளோ நியாயம் தீர்ப்பார். ஆமேன். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நியாய தீர்ப்பு அந்தி கிறிஸ்துவ நியாய தீர்ப்பார், அந்தி கிறிஸ்துவ அழிப்பார். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், என்ன அவன் ஆரம்பத்திலேயே பிசாசு எப்படி வந்தான், பிசாசு எப்படி வந்தான் உங்களுக்கு தெரியுமா, எப்படி வந்தான், எப்படி வந்தான் பிசாசு பற்றி தெரியுமா, பிசாசுன்னு ஒன்று எப்படி வந்து, தேவன் உண்டாக்குனாரா பிசாசை, தேவன் தூதரை தான் உண்டாக்குனார். பிசாசு எப்படி வந்தான், தேவனுக்கு மேலே உயர்த்தி ஆராதனையை விரும்பினான், ஆராதனையை விரும்பி கர்த்தரவனை தள்ளிட்டாரு, அவன் பிசாசா இந்த உலகத்துக்கு வந்தான். அதுலேருந்து இப்போ அந்தி கிறிஸ்தியா வந்து மேக்சிமம் ஆராதனை என்ன பண்ணுறான், விரும்பி எல்லாரும் என்ன ஆராதிக்கணும் ஃபோர்ஸபிளாக செய்கிறான். ஆமேன். இந்த அட்ரஸிட்டி ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார், இந்த ப்ராப்ளத்தை இந்த பிரச்சனையை ஆண்டவர் பார்த்துட்டார். அப்போ 7 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த ரகசிய வருகைக்கு பிறகு ஆஃப்டர் 7 இயர்ஸ் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வருகிறார். அவர் வர்றார் எப்போ, அது பகிரங்க வருகை, அதுக்கு பேர் என்னது, பகிரங்க வருகை. அந்த வருகையில் ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவை அழிப்பார். வசனம் என்ன சொல்றது தெரியுமா, அவர் நாசியின் சுவாசத்தினாலே அவரை அழிப்பார். அல்லேலூயா. அதாவது என்ன பண்ணான், பிசாசு அவன் கூட்டம், அதாவது 666 போட்டவங்க இவங்கெல்லாம் ஒரு கூட்டம் சேர்த்துக்கிட்டால, இந்த கூட்டம் சேர்த்து பிசாசு எப்போதுமே தெரியும் அவன் தோற்று போனவேன்னு. ஏற்கனவே அவன் தலையாண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நசுக்கி இருக்கிறாரு. இப்போ அவன் என்ன பண்றான் தெரியுமா, ஃபைனலாக ஆண்டவர்கிட்ட போராட வரான். எப்படி வரான், முழு அவனுடைய மக்கள் அவன் திரட்டின மக்களோட கூட ஆண்டவர்கிட்ட போகிறான். அதுக்கு பேர் அர்மகதோன் யுத்தம், ஆண்டவர்கிட்ட போராடுறதுக்கு வரான். அப்படியே எழும்புறான், அவர் வர்றார். அங்கேருந்து அவர் இவர் எழும்போது அவர் என்ன பண்ணுறாரு, வர்றார். அவர் பரிசுத்தவான்களோட வர்றாரு. ஆமேன். அப்போ அவருக்கு இவருக்கு சண்டையா இல்லை, இல்லை, அவர் நாசியின் சுவாசத்தினால் அவனை அழிச்சிட்டார். அவர் மூச்சு விட்டா போதும், ஹலே லூயா, அவன் அழிஞ்சு போயிட்டான். அவங்ககிட்ட அவர் வந்து அவங்க எல்லாம் சண்டை போடுறதில்லை, அவனை அழிச்சார். ஆமேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். ஆமேன். அதுக்கப்புறம் 1000 வருஷம் ஆண்டவர் நிம்மதியான ஒரு ஆட்சியை அவருடைய பிள்ளைகளை வைத்து செய்வார். ஆமேன். இப்போ இருந்த ஆட்சிகளெல்லாம் நம்ம பார்த்தோம், இந்த ஆட்சிகளெல்லாம் நிம்மதி இல்லாத ஆட்சி, ஆண்டவருடைய ஆட்சி இருக்கும். ஆண்டவர் பூமியில் 1000 வருடம் ஆட்சி செய்வார். இதெல்லாம் வேதம் போதிக்கிற சத்தியம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்னா, அந்த ஆமோஸ் 4வது அதிகாரம்
பன்னெண்டாம் வசனத்தின் கடைசி பகுதியை படிங்க. ஆமோஸ் 4:12 படிங்க. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். கடைசி பகுதி. இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அடுத்த நிகழ்வு என்னதான் சொல்லுங்களேன்? வருக. அந்த வருக என்ன வருக? ரகசிய வருக. புரியுதுங்களா? அப்போ உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. எப்படி ஐயா ஆயத்தம் பண்ணும்? முதல்ல மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு. அமேன். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். அமேன். அபிஷேகம் பெற்றுக்கொள். அபிஷேகம் வேணும். ஏன்னா எண்ணெய் இல்லைன்னா போக முடியாது. 5 கன்னிகளுக்கு எண்ணெய் இல்லை. 5 கன்னிகளுக்கு என்ன இல்லை? எண்ணெய் இல்லை. எண்ணெய் வேணும். அபிஷேகிப்பார் கர்த்தர் உன்னை. ஆண்டவரே என்ன அபிஷேகமும் கேளு. ஆண்டவர் அபிஷேகிப்பார். அமேன். அல்லேலூயா. நல்ல ஜெபித்து விழித்திரு. அமேன். நல்ல ஜெபம் பண்ணு. விழிப்பாயிரு. ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வாழ். அதுக்குள்ளே மரணம் வந்தால் பிரச்சனை இல்லை. அமேன். ஆண்டவர் அவர் அந்த திட்டம், அந்த நோக்கம் நிறைவேறும். அல்லேலூயா. குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக்குவார். நீ பயப்படாதே. அல்லேலூயா. அதுக்குன்னு மரணத்தை விரும்பாத. கர்த்தர் எப்போ மரணத்தை கொடுக்குறாரு? ஓகே. அமேன். சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அமேன். ஆகவே ஆயத்தப்படு, ரட்சிக்கப்படு, ஞானஸ்தானம் பெறு, அபிஷேகம் பெற்றுக்கொள், பரிசுத்தமாக வாழு, ஆண்டவருடைய பிள்ளையாய் இரு, கர்த்தருடைய பந்தியில் கலந்துக்கோ. கர்த்தருடைய பந்தி ரொம்ப முக்கியமானது. அமேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த தேவனுடைய வார்த்தை 100க்கு 100 உண்மை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆயத்தப்படுங்க. எந்த நிலைமையில் நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறீங்க? எந்த நிலைமையில்? ரட்சிக்கப்படலையா? இன்னைக்கு ரட்சிய பின்வாங்கி போயிருக்கியா? மனம் திரும்பி வந்துரு. பின்மாற்றத்திலே போய் கொண்டிருக்காது. மனம் திரும்பி வந்துரு. அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். அபிஷேகம் பெற்றுக்கொள். அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணு. நல்ல ஆண்டவருடைய வசனத்தை தியானி. அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக வாழ். அப்படிப்பட்ட கிருபை நமக்கு கர்த்தர் தருவாராக. எழுமி நிற்போம். எல்லோரும் எழுமி நிற்போம். ஹாலேலூயா. 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 ஆயத்தம் உள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வராரே. ஆயத்தம் உள்ளோரை அவரே வராரே. அல்லேலூயா. மேகமீதல் இயேசு ராஜன் வேகம் வராரே. மேகமீதல் இயேசு ராஜன் வேகம் வராரே. ஆயத்தம் உள்ளோரை சேர்க்க அவரே வராரே. ஆயத்தம் உள்ளோரை அவரே. அல்லேலூயா. மேகமீதல் இயேசு ராஜன் வேகம் வராரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேகம் வரார். நீ ஆயத்தப்படு சகோதரா, சகோதரி நீ ஆயத்தப்படு. அமேன். எந்த இடத்துல நீ ஆயத்தம் இல்லாமல் இருக்க? பின்மாற்றத்தில் இருக்கியா? திரும்பி வந்துரு. அமேன். ஞானஸ்தானம் பெறலையா? ஞானஸ்தானம் பெற்றுக்கொள். அபிஷேகம் பெறலையா? அபிஷேகம் பெற்றுக்கொள். அமேன். பரிசுத்த வாழ்க்கை வாழ்கலையா? பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒப்புக்கொடு. ஆண்டவருக்காக வாழு. ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணு. நல்ல ஆண்டவருடைய வாசனத்தை தியானம் பண்ணு. அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக வாழ். கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ ஆயத்தமாக வாழ்ந்தினா ஆயத்தம் உள்ள உன்னை சேர்த்து கொள்ளத்தான் அவர் வருகிறார். ஹல்லேலூயா. மற்ற காரியங்களெல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்.
அவர் உன்னை நடத்துவார். அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஒப்பு கொடுங்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உங்களுடைய பிள்ளையாய் ஆண்டவரே, உங்களை வருகைக்கு ஆயத்தமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். வாய் திறந்து சொல்லணும், வாய் மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே கர்த்தர் எப்போதான் உங்களுக்கு கிரியை நடக்கணும், வாயை திறந்து சொல்லும் பொழுது தான். தேவ பிரசன்னத்தில் வரும்போது ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்குற, வாயை பார்க்குறாரு. ஆமாம், வாய் திறந்து பேசுங்க. உமக்காக வாழ்வேன், உங்களுடைய பிள்ளையாக வாழ்வேன், பரிசுத்தமாக வாழ்வேன். கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. பலப்படுத்துங்க, 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 பலப்படுத்துங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களோ ஒரு கண் நோக்கி பாரு, எங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆயத்தம் இருக்கட்டும். சந்திக்கிறவர்களாய் உங்களுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபத்தார். எங்களோ ஒருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், கிருபையினால் மூடிக்கொள்ளும், அற்புதமாய் நடத்தும், பெரிய காரியங்களை செய்தல் நீரே மகிமைப்படும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாப்பும், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும், உலகத்துள்ளதான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.